இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நேற்றுடன் நிறைவடைந்து இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிறந்துள்ளது இதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு தினத்தில் அமைதியான கவனிப்பு மற்றும் இரக்க உணர்வுடன் கூடிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவதற்கு ஏற்போம் என்று தெரிவித்துள்ளார் வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை புதுப்பிக்க இந்நாளை பயன்படுத்துவோம் என்று கூறியுள்ளார் இந்த புத்தாண்டு தினம் மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் வளத்தை ஏற்படுத்தட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குழந்தை மனதுடன் இரக்க சுபாவம் மற்றும் மனிதநேயத்துடன் செயல்பட இந்த புத்தாண்டு தினத்தில் மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி வளம் பொங்கவும் மக்கள் பிரார்த்திக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவை மாற்றியமைக்க மக்கள் நலன் சார்ந்த முயற்சிகள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலும் தொடரும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நூற்று முப்பது கோடி இந்திய மக்களின் வாழ்வில் அதிகாரம் அளிக்கப்படும் என்று நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு தங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்